ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் தயாரிக்கக்கூடியது பருத்திப்பால். பருத்தி கொட்டை மூலியமாக தயாரிக்கப்படுற பருத்திப்பாலில் கருப்பட்டி, தேங்காய், ஏலக்காய், சுக்கு இப்படி நிறைய ஆயுர்வேத பொருட்கள் இதில் அடங்கியிருக்கு. மேலும் பருத்தி விதைகளில் விட்டமின்கள், புரதம், கொழின் மற்றும் நல்ல கொழுப்புகள் இருக்கு. உடலுக்கு ஊட்டமும் வலுவும் தர்றதுனால இந்த பருத்திப்பாலை வாரம் ஒரு முறையாவது குடித்து வருவது நல்லது. சரி, இப்போ பருத்திப்பாலில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றியும் பருத்திப்பாலை குடிக்கிறது மூலியமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பருத்திப்பால் பயன்கள்: உடம்பை தெம்பாக்கவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள இந்த பருத்திப்பால் உதவும். மேலும் பருத்திப்பாலில் பச்சரிசி சேர்ப்பதால் நம் உடம்புக்கு மாவுச்சத்தும், கருப்பட்டி சேர்ப்பதால் கால்சியம் சத்தும் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய எலும்புகளை இரும்பாக்கக்கூடிய சத்து கருப்பட்டிக்கு உள்ளது. பருத்திப்பால் பருத்தி கொட்டை கொண்டு தயாரிக்கப்படுவதால் நம் வயிற்றுள்ள புண்களை இது ஆற்றும். நிறைய நார்ச்சத்து இருப்பதால் இது ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும், குழந்தை பெற்று பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கிறது. ஏனெனில் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க இது உதவுகிறது. இந்த பருத்திப்பாலானது நம் உடம்பில் உள்ள இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி இதயத்திற்கு நன்மை அளிக்கிறது. மேலும் பெண்கள் சந்திக்கும் மாதவிடாய் பிரச்சனையை போக்கி இது மாதவிடாய் சுழற்சியை சீராக்கும். வெறும் வயிற்றில் பருத்திப்பால் குடித்தால் அல்சர் மற்றும் உணவு பாதையில் உள்ள புண்கள் ஆறும். மேலும் வேகன் டயட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்லதொரு உணவு. மழை மற்றும் குளிர்காலங்களில் அடிக்கடி பருத்திப்பால் குடித்து வந்தால் நெஞ்சு சளியை விரட்டி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். பருத்திப்பாலுடன் கோதுமையை வறுத்து அரைத்தெடுத்து கோதுமையை பருத்திப்பாலுடன் கலந்து கொதிக்க வைத்து குடித்தால் கை கால் மூட்டு வலி, முதுகு வலி தீரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பயனுள்ள ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.